ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹாய், எனக்கு ஹாய் சொன்னதான் பேச வரும். ஹாய், ஓகே. ஆக்சுவலி வந்து எனக்கு மொத படம், ஸோ வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு தேங்க்ஸ்? உங்க குடும்பம், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் என்ன பண்ணாலும் பண்ணலாம் எப்படி அவங்க என் கூட இருப்பாங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் அப்படின் சொல்றேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா தேசிங் ஆன் எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ சோ மச்னா நீங்க கூப்பிடும் போது கண்டிப்பா அது இவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் துல்கர் பத்திரம் நம்ம நடிகரும் அப்படின்னு நினைச்சு ஜாலியெல்லாம் போனேன். பட் கூப்பிட்டு போயிட்டு அண்ணா ஃபர்ஸ்ட் மேலே கிளியும் பார்த்தாரு. பார்த்துட்டு கதையும் சொல்ல ஒன்னும் சொல்ல கிளம்பி போயிட்டாரு. என்னடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு மணி நேரம் ஃபாலோ பண்ணா அப்புறம் வந்து இல்லடா உனக்கு லுக் தான் எப்படி செட் பண்றது தெரியல, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க வேற அவரு முடி வச்சா நான் மொட்டை கூட வச்சுக்கிறேன், இல்ல தாடி எத்தனை எதுவா பண்ணணும் அந்த படம் நடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவரு பின்னாடி கொஞ்சம் டார்ச்சர் பண்ண இனிஷியலா. அப்புறம் அவரை வந்து சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாழ்த்து கொடுத்தாரு. தேங்க்யூ சோ மச். நான் கண்டிப்பா லைஃப்ல இது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், தெரியல நான் சொல்லிதான் தெரியணும் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இட்ஸ் வெரி ஸ்பெஷல் திங் ஃபார் மீ. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னா கண்டிப்பா துல்கர் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். எனக்காக எல்லாம் சேர்ந்து டிகே படம் எடுத்துக்கலாமா? தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் அப்படின்னு சொன்னா நான் பாத்திருக்கேங்க, சின்னதா ஒரு ஒரு விளம்பரத்துல நடிக்க போனாலும் சரி, இல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போனாலும் சரி, இல்ல ஒரு ஷோல இருந்தாலும் சரி, நம்ம உட்கார்ற இடத்துல இருந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையில இருந்து எல்லாமே ஒரு முடிவு எடுக்க போடும். அது அது தலையீடுகள் வந்து பல இடத்துல இருந்து இருக்கும். ஆனா துல்கர் அவர் இது வரைக்கும் ஒரு சீன்ல கூட ஏன் இங்க பேசுறான், இல்ல இந்த சீன்ல ஏன் இருக்கான்னு கேட்கல, ஏன் இல்லைன்னா கேட்டிருக்காரு. ஆக்சுவலி அதே சீன்ல நினைக்கிறேன் பாஸ்கரன் பாஸ்கரன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேசி நம்ம கேட்க முடியாது. எப்பவுமே அவர் எங்கேயும் தேட ஆனா செட்டு போகுது, கேமரா பக்கத்துலதான் இருப்பாரு. பாஸ்கரன் ஆக்சுவலி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பத்தி பேசுறதுல நமக்கு அறிவோ இல்ல அனுபவமோ கிடையாது. பட் ஒரு படத்துல கேமராமேன் திடீர் எல்லாம் கூட்டு திட்டுவாங்க, எந்த மார்க்ல நிக்கலாங்க, எங்க ஷூட்ல எல்லாம் திட்டுவோம், டேய் மார்க்ல நின்றாரு. இன்னி வரைக்கும் அண்ணன் ஒரு வார்த்தை கோபமா பேசி கூட நான் கேட்டதே கிடையாது அப்படின்ட்டு போயிடுவாரு. இதுதான் அவர் அதிகபட்சம் எங்ககிட்ட அந்த பேசுறது. பாஸ்கர் அண்ணா தேங்க்யூ சோ மச். நான் எனக்கு நிறைய விஷயம் தெரிய தெரியாதுங்க, சும்மா நடனவாங்க நில்லுனவாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்தா ஒரு அந்த ரோல்ஸ் ரைஸ் ஷாட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் அந்த ரோல்ஸ் ரைஸ் ஷாட் இருக்கும் டிக்கி காட்டுவாங்க, என்ன காட்டுவாங்க டிக்கி காட்டுவாங்க இப்படி வட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் பாஸ்கர் அண்ணா, எனக்கு வந்து லைஃப்ல மறக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த படத்துல இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னையும் கூப்பிட்டுருந்தோம். அது நான் அண்ணன்ட்டு தான் சந்தோஷம், ஏன்னா முக்கால்வாசி நேரம் நான் அவங்க கூட தான் இருந்திருப்பேன். ஆக்சுவலி ராகுல், ஷான், பிரபு, கார்த்தி, நீங்க யார் மிஸ் ஆறா, அஜ்மல், அதான் ரயன் மனிதனுங்க, ரயந்த மனிதனுங்க இருப்பாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி குரு அண்ணா அவரு கூட லிஸ்ட் இருக்கும், எல்லாம் வந்து அண்ணா அண்ணன்னு கூப்பிட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு விஷயம், ஆனா அவங்க தான் இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு பேர் கொடுங்க ப்ளீஸ். எனக்காக ஏன்னா வந்து என்ன மிரட்டினதுக்கு தான், வேற எதுவும் இல்லை. அவங்கள டெய்லி வந்தானே அண்ணா என்ன அன்னைக்கு வாங்கி கொடுக்கும், டே டீ குடிக்க போகலான்டாதான், டீ எடுக்கணும் ஜூஸ் குடிப்போம், டே எதுக்குடா ஜூஸ், இல்ல எடிட்டிங் போற என்ன சொல்றீங்க அதுங்க, சரி வேலை ஜூஸ் குடிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை ஐஸ்கிரீம் சாப்பிடியா அப்படிங்க. சோ டெய்லி அப்ப போய் அவங்களை பார்த்து என்னடா நீங்க ஏதாவது சினிமா தூக்கி இருக்கீங்களா அப்படிங்க, ஏன்னா இல்லைன்னா அந்த சீன் தூக்குறாங்க, நான் அவங்க ஏதாவது சொல்லிட்டேன் நல்லா இருக்கு வைக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்க. சோ அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும். எல்லாருமே எப்படி சொல்றது, தம்பின்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்டும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மச்சா மாமாவுக்கும் கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப். தேங்க்யூ சோ மச். என் கூட இருந்து நிறைய எனக்கு டைலாக் பிடிக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்பா இருப்பாங்க. ஏன்னா அது தாண்டி அண்ணன் டெக்னீஷியன்ஸ் தான் அப்படின்னாரு.
Thank you so much.